எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், நிகண்டு என்ற தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம். இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நூல் 9ஆம் நூற்றாண்டில் எழுந்த தமிழ் நூல்களை பற்றி நூற்றாண்டு வாரியாக உயர்திரு மு அருணாச்சலம் ஐயா அவர்கள் 14 தொகுப்புகளாக 30 ஆண்டுகால தன்னுடைய வாழ்நாள் பணியை மேற்கொண்டு தொகுத்து அளித்திருக்கிறார். அந்த நூலினுடைய 9ஆவது நூற்றாண்டு என்கின்ற நூலின் முதல் பாகத்தில் இந்த தகவல் இடம்பெறுகிறது. அப்படி இடம்பெறுகிற பொழுது பல நூல்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். பெருந்தேவனார் பாரதம், கடுகு பெருந்தேவனார் பாரதம் என்று இலக்கணம் இலக்கியம் சார்ந்த நூல்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த 9ஆம் நூற்றாண்டிலே தான் சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள் வந்தன என்கிறார். பௌத்த காப்பியங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் சமணம் சார்ந்த காப்பியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அதிலே அற்புதமாக குறிப்பிடுகிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை, நுட்பத்தை குறிப்பிடுகிறார். வையாபுரி பிள்ளை அவர்கள் இந்த நிகண்டை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பு. முதலில் 9ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த நிகண்டு திவாகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகரம் என்பது சூரியனுக்குரிய பெயர். அதில் நிகண்டுங்கிற பெயர்லாம் இல்லைங்க, திவாகரம் அப்படி தான் இருக்குது. இதில் அதை எப்படி அந்த ஆண்டை அவர் அறுதியிட்டு கூறுகிறார் என்றால், நிருதுபங்கனுடைய வரலாற்று நிகழ்வை வைத்து சொல்கிறார், கல்வெட்டை வைத்து சொல்கிறார். இதில் அந்த திவாகரம், சேந்தன் திவாகரம்னு சொல்கிறாங்க. சேந்தன் என்பது வேறு, திவாகரம் என்பது வேறு என்பதையெல்லாம் ஆய்வுபூர்வமாக அறுதியிட்டு கூறுகிறார். இப்போ நமக்கு என்ன இதிலிருந்து தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது மாணாக்கர்கள் எல்லாமே ஆசிரியர் சொல்கிறதை செவி வழியில் கேட்டு மணலில் எழுதி மனப்பாடம் செய்து கொள்வார்கள். இன்று அச்சகமெல்லாம் வந்துவிட்டது, காகிதம் வந்துவிட்டது. ஆனால் ஆரம்ப காலம், அதாவது 1800 இந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படாததுக்கு முன்பாக ஓலைகளில் தான் எழுதி கொண்டு வருவார்கள். ஓலைகளில் 2 ஓலை இருக்குது, சாதாரண ஓலை, சீதாளி பண ஓலை அப்படின்னு ஒரு ஓலை. இது 2 ஓலையிலும் எழுதுவார்கள். இப்போ ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் படி எடுக்கணும் அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எழுதணும். ஒருத்தர் ஒரு நூலை படி எடுக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆகும். அதில் பல தவறுகள் நேர்ந்திருக்கின்றன. எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் அப்படிம்பாங்க. ஏடு கிளியாமல் எழுதணும், ஓட்டை போடாமல் எழுதணும், இது மாதிரியான விஷயங்கள். இப்படி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இருந்த ஒரு கல்வியில் கணக்கு பாடங்கள் 1/320 320 போன்ற எண்களினுடைய பின்ன வகுப்பு அந்த வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 1835-36 மெக்காலே கல்வி வருகிற பொழுது இந்த அடிப்படை நாதமெல்லாம் உடைந்து போகிறது. அப்படி உடைந்து போகிறதுடைய தன்மை என்னவாயிட்டு தெரியுங்களா? இன்று சமூக வலைதளங்களிலே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆசிரியர் பெருந்தகையாளரை ஒரு கல்வி கற்கிற மாணவன் தன்னுடைய கரங்களை ஓங்கி கன்னத்தில் அறைவதற்கு முற்படுகிறான் என்று நினைக்கிற பொழுது மாணவர்களுடைய அந்த ஒழுக்கம், அந்த சிந்தனை, அந்த கட்டுப்பாடு, அந்த ஆசிரியருங்கிற மேல் வைத்திருக்கிற அன்பு மரியாதை, தான் மாணவன் என்கின்ற நினைப்பு, நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு இதய துடிப்பு, இவையெல்லாம் எங்கே போயிற்று என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தேன். இப்படி எழுகிற விஷயத்தில் எதன் பொருட்டு வந்தது? ஆங்கிலம் கற்றுக்கொண்டால்தான் அகிலத்தில் உலாவ முடியும், அண்டத்தில் சுற்ற முடியும், அடிவயிற்றிலே சாப்பாடு போட முடியும் என்று
நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு மாறுபட்ட ஒரு கருத்து என்னிடத்திலே இருக்கிறது. கவிஞர் வாலி ஐயா அவர்கள் விமானத்தில் பயணம் செய்து வெளிநாடு சென்றதே இல்லை என்ற ஒரு குறிப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறார் வாலி ஐயா? தமிழ் சோறு மாத்திரம் போடாது, உங்கள் பெயரை வரலாற்று சுவற்றில் பதிய வைத்துவிடும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு டிக்ஷனரின்னு சொல்கிறோமே அகராதி, அது ஆங்கில மொழிக்கு 18ஆம் நூற்றாண்டிலே தான் வந்தது. ஆனால் தமிழ் மொழிக்கு 9ஆம் நூற்றாண்டிலே திவாகரம் என்கின்ற இந்த நிகண்டு வந்தது. நிகண்டுங்கிற வார்த்தை பின்னாடி வருது, அகராதிங்கிற வார்த்தை பின்னாடி தான் வருது. இதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த திவாகரம் நிகண்டிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. இன்று நாம் சாப்பிடுகிறோமே பூரி, அது அப்படியே பூரிகதம் அப்படிங்கிற இருக்கு. பூரிங்கிற வார்த்தை அதில் இருக்குது, தோசைங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது மனிதர்களுடைய வாழ்வியல் நிகழ்ச்சிகளுடன் பின்னி பிணைந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் இலக்கணமும் இலக்கியமும். அப்படி இருக்கிற ஒரு மொழியை நாம் இழந்துவிடக்கூடாது. இதில் இந்த திவாகரத்தில் 9 கோள்களை சொல்லியிருக்கிறார், 27 நட்சத்திரங்களை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார், அசுபதி முதல் ரேவதி வரை. அப்போது 9ஆம் நூற்றாண்டிலேயே ஜாதகத்தினுடைய வலுவான ஒரு தன்மை தமிழகத்தில் ஊன்றிவிட்டது என்பதை இந்த திவாகரம் நிகண்டு வெளிப்படையாக சொல்கிறது. அப்போ 9ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்ம ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் எப்படி வளர்ந்தது என்பதுக்கு இந்த நிகண்டை புரட்டலாம். எத்தனை நிகண்டு வந்தாலும் சரி, இந்த திவாகரத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்படி பொருள் கொடுத்துருக்காங்க, தீக்கு பொருள் கொடுத்துருக்காங்க, இறைவனுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. 12 தொகுதிகள் இருக்கிறது, அது அதிலே இருக்குது, அழகாக இருக்குது, படிக்கலாம். இதில் இந்த நிகண்டை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிற அருணாச்சலம் ஐயா அவர்கள் முதல் பாகத்திலே ஒரு குறிப்பை தருகிறார். சுப்ரதீப கபிராயர் அவர்கள் தான் எழுதிய சதுரகதாதியை பெஸ்கி அவர்கள் பெயரிலே வெளியிட்டார்கள், இது பெஸ்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இது ஆய்வுக்குரிய தகவல். அப்படி ஒன்று நடந்திருக்குமான்னு பார்த்தா, பெஸ்கி அவர்களுடைய தொண்ணூலை படிக்கிறப்போ அவ்வளவு அற்புதமாக அவர் தமிழை கற்றிருக்கிறார், அவருக்கு அந்த அவசியம் நேர்ந்திருக்காது. ஆனால் திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரம்பள்ளி அவர்கள் தன்னுடைய நண்பருக்காக குசேல உபயாக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி கொடுக்குறார். அதே மாதிரி தேசிக விநாயகம் பிள்ளையும் அது மாதிரி கொடுக்குறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒருத்தர் பெயரில் எழுதி இன்னொரு பெயரில் வெளியிடுகிற தன்மை வடமொழியிலும் இருந்திருக்குது, தமிழ் மொழியிலும் இருந்திருக்கிறது, சமீப காலத்தில் கூட இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோதிட நூல்களை பார்க்கலாம். கல்யாணவர்மர் தாராவளியை எழுதினார் அப்படிம்பாங்க. ஒரு அரசன் வந்து ஜோதிட நூலை எழுதியிருப்பாரான்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கலாம் அரசன், ஏன்னா அந்த காலத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து நூல் வெளியிடுகிற வழக்கம் இல்லை. பல நூல்களுக்கு பெயரே இல்லை, பெயர் தெரியாத நூல்கள் நிறையா இருக்குது தமிழில். அது இறைவனுடைய அருட்கொடை, இறைவனுடைய அருளால் தான் நான் எழுதணுங்கிறது ஒன்று. அன்றைய காலகட்டத்தில் அரசனுடைய அனுமதி பெறாமல் வெளியிட முடியாது, அதனால் எழுதி வச்சுட்டாங்க நல்ல கருத்தை. இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்மொழி நமக்கு வலிமையையும் வளத்தையும் அள்ளித்தரும். அதனால் இந்த தமிழ் நிகண்டை எல்லோரும் வாசிக்க வேண்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொல்லி இன்றைய பதிவை சேந்தன் திவாகரத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறேன். வாய்ப்பு இருப்பவர்கள் வாசிக்க கடவார்கள் என்று சொல்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.